இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நம்ம என்ன பார்க்க போறோம். ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைகிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்றா பேசுறா கேட்கவே மாட்டேங்கிறது. எதை சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசித்தான், திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்துதான். அப்பா அவன் அம்மா சொல்றா, குழந்தை அம்மா அப்பா ரொம்ப முக்கியம் இல்லையோ உனக்கு, அம்மா அப்பா தானே உன்ன எல்லாம் எடுத்து வளர்த்தா, நீ ஏன் இப்படி கோவிச்சுட்டே இருக்க அப்படின்னு அன்பா சொல்றா, மிரட்டி சொல்றான். அந்த குழந்தை கேட்கவே மாட்டேங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றா, சரி உனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி யாருன்னு கேட்டா. அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு விநாயக பெருமான் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுல சொல்லியிருப்போமே இல்லையா. அப்ப அந்த அம்மா சொன்னா, பிள்ளையாருடைய கதை உனக்கு தெரியுமா என்ன? சிவன், பார்வதி, விநாயக பெருமான், முருகன். விநாயகருக்கு முருகன் யாரு? தம்பி. அப்ப விநாயக பெருமானுக்கு சிவபெருமான் யாரு? அப்பா. அம்மா யாரு? அம்பாள், உமா மகேஸ்வரி இல்லையா. இது அந்த குழந்தை சொல்றது. அம்மா இப்படி தானே குழந்தைகிட்ட கேட்பா. அப்போ அவர் சொல்றா, நாரதர் வந்தார், கையில வந்து ஞான கனின்னு கனியை கொடுக்கிறார். இவா யாரு உலகத்தை முதல்ல சுத்தி வராளோ அவளுக்கு தான் இந்த கனி அப்படின்னு சொல்றார். உடனே சட்டுன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள மயிலை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் இந்த உலகத்தை சுற்றும் அதற்காக கிளம்பிவிட்டார். உடனே விநாயகர் பார்க்குற, தனக்கு இருக்கிறது மூஞ்சூர். இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்தது பூரா யாரு அப்படின்னு பார்த்துட்டுனா, உலகமே எனக்கு யாரு அப்படின்னா அம்மை அப்பர் தான். ஒரு குழந்தைக்கு கண்ணை திறந்து பார்த்த உடனே அம்மா தான் கண்ணுக்கு தெரியும். மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா. இப்போ எனக்கு அம்மா அப்பா தான் இல்லை, அம்மா அப்பா தான். ஒரு குருவுக்கு முன்னாடி குருவாக இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பா. உங்க வீட்டில் எத்தனையோ நாட்கள் அம்மா அப்பா எத்தனை நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பா, உங்களுக்கு எத்தனை அறிவுரையை சொல்லி கொடுத்துருப்பா. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நினைக்கும்பொழுது நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும். எப்படி சுவாமி உம்புறத சொல்லி கொடுத்துருப்பா, கையை ரெண்டையும் கொண்டு சுவாமிகிட்ட நின்று நமஸ்காரம் பண்ணி விபூதி எட்டுண்டு இல்லையா. அந்த ஒழுக்கங்கள்லாம் அம்மா அப்பாட்ட தானே வந்திருக்கு. உடனே விநாயகர் பார்க்குறார், அம்மா அப்பாவுக்கு மீறின இந்த உலகம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே மூணு தடவை சுற்றி வரார். வளம் வர நமஸ்காரம் பண்ணுறார். அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாய் கையில் இருக்கக்கூடிய அந்த மாங்கனியை கொடுத்து விட்றான், அந்த ஞானக்கனியை கொடுத்து விட்றான். அவரும் சாப்பிட்றார். முருகன் வரார், சட்டுன்னு பார்த்து கோவப்படுறார், எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கோவிச்சுண்டு பழனியில் போயிருக்க. இப்போ இந்த உலகத்தில் உன்னுடைய நல்லது கெட்டது நினைக்கக்கூடியது யாரு அப்படின்னு கேட்குற அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடுது. அம்மா அப்பா தான் இல்லை, அந்த அம்மாவை கோச்சுக்கலாமா நீ, அந்த அப்பாவை கோச்சுக்கலாமா நீ, முருகர் கோச்சுன்ற மாதிரி நீயும் கோச்சுக்கலாமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை உடனே, அம்மா என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு காலில் விழுகிறதான். அந்த குழந்தைக்கு இந்த புராணம், இந்த கதை, இந்த விஷயம் அந்த குழந்தையுடைய மனதை மாற்றுதான். பாருங்களேன், எடுத்து சொல்லும்போது புரியல, ஆனால் உதாரணமாக இறைவனை வைத்து ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த இடத்துல அன்பு பக்தி இது ரெண்டும் சேரும் பொழுது அந்த வளையாத இரும்பு கூட வளைந்து விடுமா. அப்பேற்பட்ட சக்தி இந்த அன்புக்கும் பக்திக்கும் இருக்கு. அந்த அன்போட பக்தியோடு அந்த இறைவனை வணங்கும் பொழுது, நம்பிக்கையோடு வழங்கும் பொழுது நிச்சயமாக அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் கூட உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம், முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சேரும் பொழுது தான் பலன்கள் கிடைக்குங்கிற இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.